வெல்கம் டு ஹான்சிஸ் கிச்சன் ரூம். இன்னைக்கு நம்ம கிச்சன் ரூம்ல பூசணி விதை பாயசம் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம கிச்சன் ரூம்க்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் பூசணி விதை ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேங்க. இது ஒரு 45 நிமிஷம் நான் ஊற வச்சிருக்கேன். இதோடைய தண்ணியை வடிகட்டிட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம இதுக்கு மேலே இருக்கிற அந்த பச்சை தோலை நம்ம நீக்கணும். நம்ம ஊற வச்சிருக்கிறதுனால நல்லா கையில் பிசைஞ்சு விட்டாலே இதோடைய தோல்லாம் வெளியே வந்துடும். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பண்ணணும்னா நம்ம 1 ஸ்பூன் அரிசி மாவு இது மேலே போட்டு நல்லா கையில் பிசைஞ்சு விட்டோம்னா கூட அந்த தோலெல்லாம் வெளியே வந்துடும். பாருங்க, கையில் நம்ம இப்படி பண்ணாலே அதோடய தோல்லாம் வெளியே வந்துடுது. இல்லைனா இன்னொரு மெத்தடும் செய்யலாம். நம்மளுடைய வடிகட்டி இருந்ததுன்னா வடிகட்டியில் எதுக்குள்ள போட்டு அது நல்லா சொரசொரப்பாக இருக்கும் இல்லையா, அதில் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டோன்னா கூட இதோட தோல்லாம் வெளியே வந்துடும். இது மாதிரி ஒரு 2-3 வாட்டி நம்ம செஞ்சோம்னா நல்லா அந்த சீட்ஸ் வந்து நல்லா வெள்ளை கலரில் அந்த உள்ளே இருக்கிற சீட்ஸ் நல்லா வெளியே வந்துடும். பாருங்கள், நான் தண்ணி வடிகட்டிட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்த்தியான இந்த பூசணி விதை நமக்கு, நம்மளுடைய ஸ்கின் க்ளோயிங்க்கு ரொம்ப நல்லது, நம்மளுடைய ஹேர்க்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், இது நல்லா வெள்ளையாக எடுத்தாச்சு, நல்லா சுத்தப்படுத்தி எடுத்தாச்சு. இப்படி தான் இருக்கணும் நமக்கு பாயசம் செய்கிறதுக்கு. இது மாதிரி இருந்தால் போதும். இப்போ நான் 50 கிராம் சீட்ஸ்க்கு ஒரு 25 கிராம் நான் அதுக்கும் கம்மியாக தான் நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கப் பால் எடுத்திருக்கேன். நமக்கு சர்க்கரை வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க இந்த பாயசம் செய்கிறதுக்கு. இதுதான் போதுமானது. இப்போ நான் இந்த சீட்ஸை தண்ணி விட்டு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சோன்னா நம்ம பாயசம் சாப்பிட்ற மாதிரி இருக்காது, ஒரு மாவு கலந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால இது மாதிரி ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கனமான பாத்திரத்தில் நான் அரைச்சி வச்ச இந்த சீட்ஸை நான் ஊற்றிக்கிறேன். இதுக்கு நம்ம நட்ஸ் எல்லாம் இதிலே போடவேனா தேவையான நம்ம நட்ஸ் கலந்துக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதே நேரத்தில் இதை அதிகமாகவும் நம்ம செஞ்சு சாப்பிட முடியாது, தகட்டிடும். கொஞ்சமாக தான் நம்மளால் சாப்பிட முடியும். இது ஒரு 5 பேர் சாப்பிட்றதுக்கு உண்டான பாயசத்தை நான் செய்கிறேன். இப்போ நான் தேவையான அளவு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை எல்லாம் நம்ம முன்னாடியே சேர்த்துக்கணும். நான் இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம அடுப்பில் வச்சுட்டு நம்ம அதிகமாக இதை கலந்து விட முடியாது. இப்போ நான் இதை அடுப்பில் வச்சுட்டு மிதமான தீயில் வைக்கிறேன். ஏன்னா அடி பிடிச்சிரும், நம்ம அதிகமாக கலக்கக்கூடாது. இப்போ நான் இந்த 1 கப் மாவு இருந்தது இல்லையா, சீட்ஸ் இருந்தது, அதே கப் அளவில் நான் பால் ஊற்றிக்கிறேன். பால் ஊற்றிட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கிறேன். இது கொஞ்சமாக கொதிக்கணும். நம்ம தீ அதிகமாக வைக்கக்கூடாது, இல்லைன்னா ஏன்னா கீழே அடி பிடிச்சிரும். பாருங்கள், கொதி வருது. இது எப்படி இருக்கும்னா நம்ம பால் திரிஞ்சிச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரும். தண்ணி தனியாகவும் இந்த மாவுலாம் கெட்டியமாக ஒரு பால் ஆட மாதிரி நமக்கு சேர்ந்து வந்துடும். பாருங்கள், அதிகமாக நம்ம கலந்து விடக்கூடாது. அதிகமாக கலந்து விட்டுட்டோன்னா இந்த பாலாடை மாதிரி இருக்க இது தண்ணியோடு மிக்ஸ் ஆகிடும். தெரட்டி பால் மாதிரி இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இன்னும் தண்ணி நல்லா வெளியே தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ கொஞ்சம் லைட்டாக நான் மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். இது செய்கிறதுக்கு ஒரு 5-7 ஒரு 7 மினிட்ஸ் போதும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. நான் தண்ணி பாருங்கள் தனியாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதுதான் சரியான பக்குவம். பாருங்கள், அது அழகாக அப்படியே கெட்டியாக பாலாட மாதிரி கெட்டியாக அப்படியே எடுக்க வரும். ஸ்பூனில் ரெடி ஆயிடுச்சு இது. இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம முந்திரி பருப்பு இதெல்லாம் நெய்யில் வறுத்தும் போட்டுக்கலாம், இல்லாமல் அப்படியே பச்சையாகவும் மேலே தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பூசணி விதை பாயசம் ரெடி. ரொம்ப ஹெல்த்தியான பாயசங்க. ஸ்கின் க்ளோயிங்க்கு, ஹேருக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பாயசம் இது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.